உங்கள் சிபிஐ பயிற்சி காலத்துல தமிழக முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணாவின் மரணத்தை வட இந்தியர்கள் பட்டாசு வெடிச்சு இனிப்பு கொடுத்து கொண்டாடினாங்க இந்த அண்ணாதுரை சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு இறந்து விட்டார் அப்படி என்று எங்களுக்கு என்னன்னா மெசில் எல்லாம் வந்து எல்லா மெஸ்லையும் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் மெஸ் எல்லா மெஸ்லயும் வந்து ஒரு வாரத்துக்கு என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அது ஒரு மிஸ் கமிட்டின்னு இருக்கும் அது எல்லாமே நம்ம ட்ரைனிங்ஸ் தான் ஐபிஎஸ் ட்ரைனிஸ் சேர்ந்து தான் பண்ணுவாங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒரு இது மெனுவை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க அந்த மெனுவெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதை மாற்ற மாட்டாங்க யூஸ்வலாக ஆனால் இந்த நியூஸ் கேட்ட பிறகு அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் மிஸ்ஸில் மெஜாரிட்டி அவங்க தான் நார்த் இந்தியன் தான் ஐபிஎஸ்ஸில் இருந்தாங்க பொழுது அப்போ திடீர்னு அதை அந்த மெனுவை மாற்றிட்டு பா ஸ்வீட்ஸு இதெல்லாம் போட்டு ரொம்ப எல்லாம் ரொம்ப ஏதோ ஒரு பெரிய சந்தோஷமாக கொண்டாடினாங்க அதை பார்த்த குமாரசாமின்ற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்பொழுது என்னுடைய கவுண்டர் பாட்டாகப்பட்டவர் என்னுடைய நான் அங்கே பேசும்போது ரோத்தம்மன் இது என்ன அநியாயமாக இருக்குது நீ வந்து இது நம்ம இதை வந்து ஒரு அக்காடமி வெளியில் பண்ணலாம் பட்டு அகாடமியில் நம்மலாம் எல்லாம் ஒரே இந்தியன் போலீஸ் ஆஃபீஸர்ஸு ஒரு ஆல் இண்டியா லெவலில் ஜாயின் பண்ணிருக்கிறாங்க இவங்களுக்குள்ளாரே வந்து சவுத் இண்டியன் நார்த் இண்டியன்னு இந்த ஃபீலிங் இருக்குது ஆகவே இது வந்து ரொம்ப ஜா இதாக பண்ணக்கூடாது நம்ம போய் டேரக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும் அப்படின்னுட்டு ஒரு முடிவெடுத்தோம் அப்பொழுது தான் இன்னொரு அவர் சொன்னார் இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னார் இங்கே பாருங்கள் இங்கே நார்த் இந்தியன்ஸ் நிறைய இருக்காங்க நார்த் இந்தியன் டாமினேஷன் தான் ஜாஸ்தி நீங்கள் டேரக்டர்கிட்ட போய் சொன்னால் கூட இது ஒன்றும் கண்டுக்க மாட்டார் ஆகவே நீங்கள் அனாவசியமாக சொல்லி நீங்கள் சவுத் இண்டியன்னு எக்ஸ்போஸ் பண்ணிக்காதீங்க உங்கள் கேரியருக்கே ஆபத்தாயிடும் ஆகவே தயவுசெய்து நீங்கள் வந்து உங்களை ஃபெயிலாக்கி விட்ருவாங்க உங்களை வேணும்னு இது பண்ணிவிடுவாங்க ஒரு நார்த் இந்தியன் ஆஃபீஸர்ஸ் சேர்ந்துக்கிட்டு ஆகவே நீங்கள் அதை பிறகு நாங்கள் உண்ணாவிரதம் இருந்தோம் நாங்கள் எல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாமே நாங்கள் அன்றைக்கு உண்ணாவிரதம் இருந்தோம் இது வந்து வெளியில் வரல எனக்கு என்ன அப்பொழுது பட்டதுன்னா இந்த ஆல் இந்தியா சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ்ஸு சின்ன இந்த வகையிலே இப்பொழுதே நம்ம சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் பேசுகிறாங்களே அப்படின்ற ஒரு மன வருத்தம் இருந்தது இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இது பற்றி உங்களுடைய மேலதிகாரிகள்கிட்ட கேட்டபோது இது வழக்கமாக இங்கே நடக்கிறது தான் இதை பற்றி கேட்டால் பயிற்சி தொடரவே முடியாது அப்படின்னு சொன்னாங்களா ஒரு ப்ரோட்டோக்கோல் இருக்குது இது இங்கே டேரெக்டாக போய் டேரெக்டரை பார்க்க முடியாது அங்கே வந்து என்ன இன்சார்ஜ் கிட்ட சொல்லணும் இன்சார்ஜ் வந்து டெப்டி டைரக்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்வார் அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுப்பாரு அப்போ தான் பார்க்க முடியும் நீங்கள் மாத்திரம் நினைச்ச பிறகு டேரக்டர் போய் பார்க்கறதுக்கெல்லாம் அது அந்த இது கிடையாது அதை போல் பார்க்கவும் முடியாது அந்த ஒரு சிஸ்டர் இருக்குது நீங்கள் அதைப்போல்லாம் பண்ணிங்கன்னா உங்களை டிஸ்மிஸ் பண்ணிவிடுவாங்க டிசிப்ளின் ரியாக்ஷன் எடுத்து ஆகவே நாங்கள் எங்கள் ஆஃபீஸர் ஒரு நார்த் இந்தியன் ஆஃபீஸரை பண்ணி இதை ஃபுல்லாக கேட்கும்போது தான் அவர் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணது என்னென்னா இது வந்து பழைய காலத்திலேருந்தே இருக்குப்பா நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் என்றது வேறுபாடு இருக்கிறது ஆகவே நீங்கள் போய் இப்பொழுது டேரக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் நீங்கள் சவுத் இந்தியன் நீங்கள் நீங்களாவே இப்போ கட்டுறீங்க இங்கே வந்து அப்படின்னுட்டு ஒரு ஆதிக்கம் நீங்கள் செலுத்த போகிறீங்க அப்படின்ற அவங்களுக்கு இது வந்துடும் ஆகவே உங்களை எதிர்ப்பார்கள் உங்களுக்கு வேண்டிய தொந்தரவுலாம் கொடுப்பார்கள் உங்களை கேரியரே உங்களுக்கு இதாகிடும் ஆகவே நீங்கள் இதை விட்டுவிடுங்கள் நீங்கள் வேணுனால் உங்களுடைய நீங்கள் செய்து கொள்ளுங்கள் ஒழிய நீங்கள் டைரக்டர் லெவலெல்லாம் போய் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணி அட்வைஸ் பண்ணார்கள் அதன் பிறகு நாங்கள் பண்ணவில்லை உங்களுடைய பயிற்சி காலத்தில் தென்னிந்தியர்களை எப்படி தான் நடத்துனாங்க நாங்கள் நார்த் இந்தியா டூர் போனோம் சண்டிகட் அந்த பஞ்சாப் ஸ்டேட்டுக்கு எல்லாம் போகும்போது அங்கே எங்கே போனாலும் நாங்கள் இருபத்தோரு பேர் எங்கள் பேட்ச்மேட்டு அந்த இருபத்தோரு பேரில் பேசும்போது அங்கே இருக்கிற சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு சண்டிகட் பஞ்சாப் டிஜிபி எனிபடி ஃப்ரம் சவுத் அப்படின்றாரு நான் வந்து கை தூக்கலை என்னுடைய டீம் லீடர் எங்களுடைய டீம் இன்சார்ஜு எஸ் சார் தேர் இஸ் ஒன்லி ஒன் பர்சன் இஸ் ஃப்ரம் தமிழ்நாடு பட் ஹி ஆல்சோ நோஸ் ஹிந்தி ஐ க்ளோரிஹிப் அப்படின்னாரு ஒரு இங்கிலீஷில் ஒரு திமிரா ஐ குரோ தட் ஃபல்லோ அப்படின்னாரு அதாவது ஒரு நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் சவுத் இந்தியன்னால் அவ்வளவு கோவம் அந்த நார்த் இந்தியன் ஆனால் பிகினிங்ல இருந்து நமக்கு நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் என்ற வேறுபாடு இருந்து கொண்டு தான் இருக்கிறது தென்னிந்தியர்கள் மீது வட இந்தியர்களுக்கு மிக ஆழமான வெறுப்பு தோன்ற காரணம் என்ன நினைக்கிறீங்க சவுத் இந்தியன் வந்து திராவிடன்னு சொல்லுவாங்க நார்த் இந்தியனை வந்து நீங்கள் ஆரியன்னு சொல்கிறீங்க இந்த திராவிடனுக்கும் ஆரியனுக்கும் என்றைக்கும் ஒத்து போவாது இதுதான் பல பழங்காலத்துக்கு வரலாறு இதுதான் வரலாறுன்னு சொல்லுவோம் நான் அந்த பழங்காலத்து வரலாறு என்னென்னா ஆதி திரா திராவிடத்துக்கும் அந்த ஆரியங்களுக்கும் வர்றது ஆரியன் என்றவங்க ஏஷியாவில் இருந்து பாலசீனா ஆசிரியர் ஆப்கானிஸ்தான் மூலிமா வந்தவங்க அவங்களும் ஒரு ஆதிக்கஞ்சலத்தை வந்து தான் வந்தவங்க ஆனால் திராவிடம்ன்றது இந்த தமிழ் கல்ச்சராகப்பட்டது எப்பொழுது உருவானது எப்பொழுது இது ஆரம்பித்தது என்னது கிரீக்கு லாட்டின்ப்ட்ட இது இதுதான் ஆரம்பத்தில் இருந்தே இருந்த கல்ச்சருன்னு நம்ம பொருளாதார சொல்லுகிறது ஆனால் உலகத்தில் அவனும் ஒத்துக்க மாட்டான் அது காரணம் என்ன தமிழ்நாடு தான் திராவிடம் தான் முதல்னா யாருமே ஒத்துக்க மாட்டானுங்க உலகமே ஒத்துக்காது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிரீக்கு லேட்டின் இட்டாலி அப்படின்னு தான் நீங்கள் கிளியோ பட்ரா தான் நினச்சிட்டு இருப்பீங்களா ஒழியா ரொமானியனை பற்றி தான் நினச்சிட்டு இருக்க ஒழியா கிரீக்குனுடைய ஆதிக்கம் தான் நினச்சிட்டு இருக்கிறீங்கள ஒழியா சவுதி அரேபியாவில் முஸ்லீம்ஸு அதில் வந்து யூரோப்பில் கிறிஸ்டின்ஸு இப்படி தான் பார்ப்பீங்களா ஒழியா இந்த திராவிடன்னு பிகினிங்லேருந்தே அது ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைப்பாடெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்பொழுது ஜாஸ்தி அந்த வே வேற்றுப்பாடு தெரிய வருகிறது